சார், இப்போ இந்தியாவில் ஏழு கட்ட தேர்தலும் முடிஞ்சிருச்சு. அடுத்த பிரதமர் யார்? புள்ளி விவரமாக ஒரு கருத்து கணிப்பை எங்களோட வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள். நம்ம சட்டமன்ற தேர்தலில் பார்த்துருக்கோம், நீங்கள் சொன்ன கருத்து கணிப்பு வந்து 90% வந்து கரெக்டாக இருந்துச்சு. யார் அடுத்த பிரதமர், எந்தெந்த மாநிலங்களில் யார் யார் அதிகமாக ஜெயிப்பா, அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப சரியான கேள்வி. இப்போ வந்து நம்ம வந்து சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஒரு தகவலை சொல்லிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். எக்ஸிட் போல், தேர்தலுக்கு பிறகான கருத்து கணிப்புகளை வந்து எல்லா சேனல்களும் வெளியிட்டிருக்காங்க, அதாவது சேட்டலைட் சேனல். அதில் வந்து பலரும் வந்து ஏதோ ஒருத்தரை வந்து தூக்கி சொல்லணுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சொல்லியிருக்காங்களோங்கிற சில சந்தேகம் கூட வருது. சிலர் நடுநிலையாக வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக இந்த தமிழ்நாட்டு நிலவரத்தை நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் இந்திய அளவில் போனோம்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து 39 இடங்கள், பாண்டிச்சேரி ஒன்று 40 இடம். இப்போ இந்த தமிழ்நாட்டு தேர்தல் எக்ஸிட் போல் நிலவரத்தை சொன்ன அந்த சேட்டலைட் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக 39 இடம் தமிழ்நாட்டில் வந்துடும்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, அப்படி சொல்லிடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒருவேளை பயப்படுறாங்களோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன். ஒருவேளை யாருக்காகவோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பயந்துக்கிட்டு 36-39 வரும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து பாருங்கள், 36-39 வரும்னு சொல்லிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, அப்புறம் என்ன வரும்? பாஜக 1-2 வரும், அதிமுக 2-3 வரும், இப்படிலாம் சொல்கிறாங்களே ஒழிய, இவங்க சொல்கிற அந்த 2-3, 5-3 அந்த திமுக 35 சொல்லணும் அப்படி அவங்க சொல்லலை. அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு கணிப்பு என்னென்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 39 இடங்கள்லையும் திமுக கூட்டணி மிக பிரம்மாண்டமான முறையில் வெற்றி பெறுது, அதில் சந்தேகமே இல்லை. அப்போ என்னங்க, இந்த மற்றதெல்லாம் வரவே வராதா? நீங்கள் வரும், 2வது இடத்துக்கு சில கட்சிகளும், 3வது இடத்துக்கு சில கட்சிகளும் வரும். இதில் என்னென்னா, இந்த மற்ற சேனல் சொல்கிறாங்கள்ல, இந்த 36-39 இந்த 3 டவுட்டாக சொல்கிறாங்கள்ல, அந்த 3 டவுட்டுங்கிறது என்னென்னா, எங்கள் கணிப்பு படி அந்த இடங்கள் வந்து அந்த வித்தியாசம் வந்து கம்மியாக இருக்கும். திமுக தான் வெற்றி பெறும், வித்தியாசம் கம்மியாக இருக்கும். இந்த கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி போன்ற 2 தொகுதிகளில் வித்தியாசம் கம்மியாக இருக்கும். இதில் வந்து ஒரு சில சேனல்கள் வந்து கோயம்புத்தூர் வந்து ரொம்ப தூக்கி பேசினாங்க, சான்ஸே இல்லை ராஜான்னு சொல்லுவோம், அடித்து நாங்கள் சொல்லுவோம், திமுக கூட்டணி சூப்பராக ஜெயிக்குது. அப்புறம் அந்த பாண்டிச்சேரி ஒரு இடம் இருக்குங்கள்ல, அதில் எங்களுடைய அந்த எக்ஸிட் போல் கணக்குப்படி அந்த வெற்றி வித்தியாசத்துடைய எண்ணிக்கை ஒரு நெருக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தும் அந்த திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் நம்ம நம்புகிறோம், இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரிங்க, இந்திய அளவில் 543 இடத்துல உங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. 543 இடத்துல பர்டிகுலராக அந்த பாஜக கூட்டணி எவ்வளோ வரும், காங்கிரஸ் கூட்டணி எவ்வளோ வரும், பாஜக காங்கிரஸ் ரெண்டு கூட்டணியிலையும் சேராமல் இருக்கிற அந்த 3வது தரப்பு அடுத்த ஒரு நிலையில் இருக்கிற அந்த கட்சிகளுடைய அணி எவ்வளோ வரும் அப்படிங்கிற தகவல்லாம் இப்போ நம்ம விரிவாக பேசுகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லிட்டு உள்ளே போனால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றோம். அது என்னென்னா, கடந்த முறை வந்து 303 இடங்களில் வந்து அந்த பாஜக வந்து வெற்றி பெற்றது நமக்கெல்லாம் தெரியும். 303 இடங்களில் அவங்க வெற்றி பெற்று ஒரு தனிப்பெரும் மெஜாரிட்டியாக ஆட்சி நடத்திக்கிட்டு வந்தாங்க. அப்போவே நம்ம சொன்னோம், இந்த 303 இடம்லாம் வந்து 2024 பாஜக வர முடியாது, அவங்க பாஜகவும் பாஜகவுடைய கூட்டணியும் 209 இடங்களில் தான் வரணும். எப்போ சொன்னோம் நம்ம? அப்போ சொன்னோம், இப்போ சொல்கிறோம், அதுவும் இல்லை. என்ன குண்டு போடுறோம்லாம் சொல்லாதீங்க. நம்ம வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ணுற ஆள் இல்லை, யார்கிட்டையும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு பேசுகிற ஆள் கிடையாது. யாருடைய தயவும் நமக்கு தேவையில்லை, யாருடைய பகையும் நம்மளுக்கு தேவையும் இல்லை, வேண்டியதும் இல்லை. நம்ம வந்து ஒரு ஊடகம், அதுலேயே நாளைக்கு வளர்ந்து வரணும், மிகப்பெரியதாக வரணும், நம்மளை வந்து இந்திய அளவில் மதிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கிறோம், மிக நேர்மையான முறையில் இயன்ற அளவு எங்களுடைய டீமை அனுப்பி எடுக்க முடிஞ்ச இடங்களில் டீமை அனுப்பி எடுக்கிறோம். டீமை அனுப்ப முடியாத இடங்களுக்கு அங்கே வந்து எங்களுடைய ஆதரவான நபர்களை வச்சு அவங்கள்ட்ட எப்படியெல்லாம் அந்த கருத்து கணிப்பை எடுக்கணுங்கிற விதிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்க தரக்கூடிய தரவுகள்லேருந்து நம்ம எடுக்கிறோம். இன்னும் சில பகுதிகளுக்கு எங்களால் உள்ளேயும் போக முடியாது, ஆளும் இல்லாமல் இருக்கும், அதுக்கு வேறு சில வழிகளில் அந்த தரவுகளை எடுத்து ஓரளவு ரொம்ப கணித்து சலித்து இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த எக்ஸைட் போல் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை சொல்ல போகிறோம். இப்போவும் நம்ம சொல்கிறோம், நாங்கள் நடுநிலையாக சொல்கிறோம், எங்களுக்கு யாருமே யாருக்காகவும் நாங்கள் சப்போர்ட்டாக பேசலை. நாங்கள் சொல்லக்கூடியதை இப்போ இந்த எந்த தேதி பேசிக்கிட்டு இருக்கிறோன்னா, ஜூன் 1 இன்றைக்கி கடைசி 7வது கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு.
இந்த ஏழாவது கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு மாலை 6 மணிக்கு பிறகு எல்லா சேட்டலைட் சேனலும் அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதே போல் நம்மளுக்கும் உங்களுக்கு வெளியிடுறோம். சரிங்க, ஏற்கனவே நீங்கள் சொல்கிறப்ப 209 இடங்களில் பாஜக கூட்டணி ஜெயிக்கும்னு சொன்னீங்க, இப்போ வந்து அதுவும் தான் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ என்ன வரும் அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி ஒன்று இருக்குது, முதல் அதுக்கு பதில் சொல்லிட்டு வருவோம். இப்போ நம்ம எடுத்த கருத்து கணிப்பில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அங்கே உள்ள நிலைமை என்ன, அங்கே வந்து அட் ப்ரெசண்ட் தேர்தலுக்கு பிறகு எந்த அளவுக்கு ஓட்டு போலாக இருக்கும், அதில் வந்து பாஜக கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் எந்த அளவுக்கு வாக்கு கிடச்சிருக்குங்கிற ஒரு அடிப்படையில் எடுத்த முதல் கருத்து கணிப்பில் பாஜகவை எடுத்துக்குவோம். பாஜக வந்து உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லேயும் என்ன பண்ணாங்க, போன ட்ரிப்பு 64 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. 2019 தேர்தலில் 64 இடங்களில் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த முறை அங்கே என்ன நடந்திருக்கு, ராகுல் காந்தி அவர்களும் அகிலேஷ் அவர்களும் கை கோத்துட்டாங்க. கை கோத்து என்ன பண்ணுறாங்க, அந்த உத்தரப்பிரதேசத்தில் வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய பிரச்சாரம் வந்து மிக வேகம் எடுத்துச்சு. இப்போ நம்ம எல்லாரும் பார்த்தோம் தொலைக்காட்சிகளில் வந்து என்ன பண்ணுறாரு, பாஜக கூட்டத்தில் கேட்குறாங்க அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிறப்ப பாஜக கூட்டத்தில் மக்கள் கத்துறாங்க ராகுல் காந்தி அப்படின்ட்டு. அதே மாதிரி அங்கே நடக்கிற அந்த கூட்டங்களில் வரக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப ராகுல் காந்திக்கும் அந்த அகிலேஷ் யாதவும் போகிறப்ப சொல்லானா கூட்டம், கொஞ்சம் நெஞ்ச கூட்டம்லாம் இல்லை, அதெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்த கூட்டம் இல்லை, தன்னார்வ கூட்டம். அப்போ அந்த மக்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்க, நம்ம மாநிலத்தில் மற்ற மாநிலங்கள்லாம் அள்ளிட்டு வந்து காசை இங்கே கூட கொட்டி என்னென்னமோ செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, அப்படி இருந்து தமிழ்நாடு போல் வர முடியலையே, அந்த மகாராஷ்டிரா போல் வர முடியலையே, நிறைய அந்த ஊழல் பிரச்சனையெல்லாம் இப்போ ராகுல் காந்தி வரவிட்டு தானே எடுத்து சொல்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்து தஞ்ச சாதனை என்னென்னு சொல்லாமல் அவர் வந்து மத பிரச்சனையும் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கோயில்னு பேசுகிறாரு, முஸ்லீம்னு பேசுகிறாரு, முஸ்லீம் லீக்னு பேசுகிறாரு, பாகிஸ்தான்னு பேசுகிறாரு, இடஒதுக்கிட்ட இங்கே பிடிங்கி அங்கே கொடுத்துருவாங்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்க தங்கத்தை பிடிங்கி அவர்கிட்ட கொடுத்துருவாருங்கிறாரு, 2 மாடு வச்சுருந்தா 1 மாட்டை பிடிஞ்சிடுவான்னு சொல்கிறாரு, உச்சகட்டமாக போயிட்டு என்ன சொல்கிறாரு, காங்கிரஸ் ஆட்சி வந்தால் ராமர் கோயிலே இடிச்சிருவான்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய அவாண்டமான பேச்சு இப்படி பிரதமர் பேசுகிறாரு. இப்போ பேசுகிறதுலேருந்தே ரொம்ப பொய்யாக தவறாக பேசுகிறாரு, நம்மளுக்கு புரியுதுல, யார் மக்கள் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாருங்கள் இதுக்கெல்லாம் மேலே போயிட்டு என்ன சொல்லிட்டாரு, நான் மனுஷனே இல்லையா அப்படின்ட்டாரு. நான் மனுஷனே இல்லைப்பா, நான் பயாலஜிக்கலாக பிறக்கவே இல்லை, என்னை வந்து கடவுள் வந்து அப்படி நேராக கொண்டாந்து இங்கே இறக்கிட்டாருங்கிற மாதிரி பேசின உடனே இந்த உத்தரப்பிரதேச மக்களுக்கு வந்து கொஞ்சம் சலிச்சு போச்சு. ஆஹா, இவர் சொல்கிற எதுவுமே டேலி ஆக மாட்டேங்குது, அதனால் வந்து நம்ம வந்து இனிமேல் வந்து இந்த எல்லாம் நம்ப தயாராக இல்லை, ராகுல் காந்தி படித்தவர், இந்திய தேசிய காங்கிரஸுடைய தலைவர், அவருடைய தாத்தா நேருவாக இருக்கட்டும், அவங்களுடைய பாட்டி இந்திரா காந்தியாக இருக்கட்டும், அவங்க அப்பா ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவங்க, உழைச்சவங்க, உயிர் கொடுத்தவங்க, பொருள் கொடுத்தவங்க, எத்தனையோ நூற்றுக்கணக்கான பொது நிறுவனங்களை நிறுவியிருக்கிறாங்க. ஆனால் இந்த பாஜக அரசு வந்து ஒன்றை கூட நிறுவலை எல்லாத்தையும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இந்த ஜாதி மொழியை அப்படி இப்படி பேசி நம்மளை குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. போதும்ப்பா, 10 வருஷம் கொடுத்தது, ஒரு சான்ஸை மாற்றி கொடுப்போம்னு முடிவு பண்ணதுனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் இங்கே வந்திருக்காங்க. அப்படி கூட்டம் வந்ததோடைய விளைவு பாருங்கள், இப்போ நம்மளுடைய அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்டை சொல்கிறேன். மொத்தம் 80 இடங்களில் கிட்டத்தட்ட 38 இடங்களை வந்து காங்கிரஸ் அகிலேஷ் அந்த கூட்டணி கைப்பற்றுறது, டெஃபினட்டாக குறித்து வச்சுங்க. மீதி 42 இடங்களில் பாஜக கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சாலிடாக 64 வாங்கினவங்களில் இப்போ கிட்ட அவங்களுக்கு எவ்வளோ ஒரு 22 அடி வாங்குது பாஜகவுக்கு. அதே மாதிரி உத்தரகாண்டில் ஒரு 5 இடம் இருக்குல்ல, அந்த 5 இடத்துல பாஜக தான் மெஜாரிட்டியாக இருக்குது, உள்ள நிலைமையை ஒத்துக்கணும். 4 இடங்கள் அவங்க வந்துடுவாங்க, 1 இடத்துல நெருக்கி இழுபறியில் காங்கிரஸ் கூட்டணி வந்துடும். அப்படி பீகாருக்கு வருவோமே, பீகாரில் வந்து மொத்தம் வந்து 40 சீட்டுங்க, அந்த 40 சீட்டில் ஏற்கனவே 39 இடங்களை வந்து பாஜக கூட்டணி வச்சுருந்துச்சு. இப்போ என்ன நிலைமை, அந்த பாஜக கூட்டணியில் யார் சேர்ந்துருக்கா, நிதிஷ்குமார் சேர்ந்துருக்காரு. இந்த நிதிஷ்குமார் யார், பாஜக சரியில்லை, மோடி சரியில்லை, ஆர்எஸ்எஸ் சரியில்லை, இது மக்களுக்கெல்லாம் என்னமும் செய்யலை, அதனால பாருங்க நான் ஜாதி வாரி கணக்கெடுத்து நடத்தி எங்கள் மக்களுக்கெல்லாம் நான் நல்லது செய்ய போகிறேன்ட்டு குரல் கொடுத்துட்டு ஒரு வீராவேசம் பேசிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்தவர் என்ன பண்ணார், அவர் தான் இந்த இந்தியாங்கிற கூட்டணியை அமைச்சார். இந்தியாங்கிற கூட்டணியை அமைச்சிட்டு என்ன பண்ணார், நம்மளுக்கு ஏதாச்சும் பிரதமர் போஸ்ட் கொடுப்பாங்களான்னு கொஞ்சம் அப்படி பார்த்தாரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் தெரிஞ்சவுடனே
திடீர்னு பல்ட்டி அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, யாரையெல்லாம் திட்டிட்டு வந்தாரோ அந்த பாஜகவுக்கு திரும்பி போயிட்டாரு. இப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கு அந்த பீகார் மக்கள் என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா பல்ட்டி குமார்னு பேர் வச்சுட்டாங்க. ஏற்கனவே பாருங்கள் 39 இடங்களை வாங்கின பாஜகவுடைய கூட்டணி இந்த முறை சரியான அடி வாங்குகிற இடம் பீகார்னு தான் சொல்கிறாங்க. நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை, நீங்கள் பின்னாடி குறித்து வச்சு பாருங்கள். இப்போ நான் பேசுனதா, இப்போ நான் பேசியிருக்குது இன்னும் 100 வருஷத்துக்கு அப்படியே யூடியூப்பில் இருக்கும், அதுக்கு மேலே கூட இருக்கலாம், நான் இருக்க மாட்டேன், அதுக்கு பின்னாடி பலரும் நம்ம இருக்க மாட்டோம், அது வேறு. ஆனால் இந்த பேச்சு இந்த ஒளிபரப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு போட்டு பாருங்கள், எப்போவோ போட்டு பாருங்கள், அந்த 4ஆம் தேதி போட்டு பாருங்கள், அதுக்கு பிறகு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 29 இடங்களை வந்து காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி கைப்பற்றுது. அப்போ மீதி 11 இடம் தான் என்ன பண்ணோம், இந்த பிஜேபிக்கு கிடைக்குங்கிற மாதிரி 5 நிலைமை. அப்புறம் சத்தீஸ்கருக்கு போவோமே, 11 இடங்கள், அதில் ஓரளவு கிட்டத்தட்ட ஒரு 60-40 அப்படிங்கிற விகிதத்தில் 5 இடங்களில் பாஜக கூட்டணியும் 6 இடங்களில் காங்கிரஸும் வெல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிசமான உறுதியான தகவல். அப்புறம் நம்ம இந்த மேற்கு வங்காளத்தை தான் பார்க்கணும். இந்த மேற்கு வங்காளத்தில் வந்து மம்தா பானர்ஜி இருக்காங்கல்ல, இந்த மம்தா பானர்ஜி என்ன பண்ணிட்டாங்க, காங்கிரஸோட கூட்டணி வைக்க மாட்டேன்ட்டாங்க. காரணம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே வாக்கியாவரப்பு தகராறு வந்து காங்கிரஸோட தான், ஒரு பக்கம் காங்கிரஸோட சண்டை, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்டோட சண்டை, நம்ம தான் தனிச்சு நிற்கணும்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலையில் 2019 வந்து மேற்கு வங்காளத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பாஜக வந்து 18 இடங்களில் வென்றாங்க. இப்போ என்ன வச்சு என்ன நிலவரம்னா, 42 இடங்களில் பாஜக வந்து ஒரு 8-10 இடங்களில் ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டங்க. காரணம், மம்தா பானர்ஜி வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய மாநிலத்தை வந்து கட்டுப்பாட்டை வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட 30-32 இடங்களை கைப்பற்றிடும், காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு 2 இடங்கள் தாங்க கிடைக்க வாய்ப்புங்கிறாங்க. ஏன்னா உள்ளது தானே சொல்லணும், எல்லாத்துலேயும் காங்கிரஸ் ஆகா ஓகோண்டு வாங்குவாங்கன்னு நம்ம அள்ளி விட்டோம்னு வச்சுங்க, நம்ம பேச்சுக்கு இருக்கிற மரியாதை போயிடும். அடுத்து அப்படியே மகாராஷ்டிராவுக்கு வருவோம். மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 சீட்டு. இந்த 48 சீட்டில் 2019 41 இடங்களை வந்து பாஜக கூட்டணி கைப்பற்றுச்சு, 7 இடங்கள் தாங்க மற்றவங்களுக்கு போச்சு. ஏன் போச்சுன்னா, ஏற்கனவே பாஜகவோட யார் இருந்தார், உத்தம் தாக்கரே இருந்தார், சிவசேனா. அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கு வந்து இப்போ தமிழ்நாட்டில் எப்படி திமுக அதிமுகவுக்கு இப்போ அதாவது உயிரை கொடுக்குற தொண்டர்களும் இயக்க தோழர்களும் இருக்கிறாங்களோ அதே மாதிரி சிவசேனாவுக்கு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சிவசேனாவை ரெண்டாக உடைச்சி அதில் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு பதவியை கொடுத்து பொறுப்பை கொடுத்து அஜித் பவாருங்கிறவர் அவர் மேலே உள்ள கேசியெல்லாம் எடுத்து அவரை வாஷிங் மிஷினில் போட்டு வெளுத்து நல்லவராக்கிட்டு இப்போ அவங்க சிவசேனாவுக்கு துரோகம் பண்ண பாஜக பண்ணின உடனே உத்தம் தாக்கரே சவால் விட்டுட்டார், வா நீயா நானா பார்த்துருவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு, அவர் தங்களுடைய அந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையிலேருந்து, அதான் மிக கடினமான ஆர்எஸ்எஸ் கொள்கையுடைய பால் தாக்கரேவுடைய மகன் தான் இந்த உத்தம் தாக்கரே. அப்படிப்பட்ட உத்தம் தாக்கரே என்ன பண்ணிட்டாரு, வாயா போட்டு பார்த்துருவோம் நீயா நானாண்டே காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டார். எப்போ காங்கிரஸை எப்போ எலியும் பூனையுமா இருந்தாங்களோ அப்படிப்பட்ட காங்கிரஸோட கூட்டணி வச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த மகாராஷ்டிராவில் முக்கியமான ஒரு பொறுப்பு உள்ள தலைவராக இருக்கிற சரத்பவாருடைய அந்த கட்சியிலையும் கூட்டணி. இப்போ பாருங்கள், 3 பவர்ஃபுல்லான கட்சி மகாராஷ்டிராவில், உத்தம் தாக்கரேவுடைய சிவசேனா, சரத்பவாருடைய கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, 3 கட்சியும் சேர்ந்து இப்போ ஒரே அதாவது ஸ்விங் பண்ணிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கிட்டத்தட்ட போன ட்ரிப்பு 41 சீட்டை பிடிச்ச இந்த பாஜக இந்த முறை ஒரு 15 இடத்தையாச்சும் பிடிச்சிருவாங்கங்கிறாங்க. அப்போ இழப்பு எவ்வளவு பார்த்துக்கிட்டே இல்லை, இதுதான் அங்கே உள்ள நிலவரம். கிட்டத்தட்ட 26 இடங்களை அவங்க இழக்கிறாங்க. 33 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியும் சரத்பவார் உத்தம் தாக்கரே கூட்டணியும் வெற்றி பெறுன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் விளக்கிக்கிட்டே போனோம்னா இந்த வீடியோ வந்து 1.5 நேரம் 2 மணி நேரம் ஓட நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அப்படி கொஞ்சம் சலிச்சிருவீங்க, என்னடா ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ பெரிய கதை சொல்கிறானு. அதனால் இனிமேல் நம்ம வந்து சில முக்கியமான குறிப்பிட்டதுக்கு மட்டும் இந்த விளக்கங்களை கொடுத்துட்டு அவங்க வெற்றி பெறக்கூடிய எண்ணிக்கை என்ன எக்ஸிட் போலில் தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ மகாராஷ்டிராவுக்கு அடுத்து ராஜஸ்தான். ராஜஸ்தானில் வந்து மொத்தம் வந்து 25 சீட்டில் அப்படியே சாலிடாக 25 சீட்டு அடிச்சிச்சு யார், பாஜக. அதில் அங்கே உள்ள மக்கள் பாருங்க ரொம்ப விவரமாக, மாநில அரசுக்கு காங்கிரஸுக்கு போட்டு மத்திய அரசுக்கு பாஜகவுக்கு போட்டாங்க. அப்படிப்பட்ட விவரமாக உள்ள மக்கள் இப்போவும் விவரமாக என்ன சொல்கிறாங்க, வாராஜாவா ஒன்றே இந்த ட்ரிப்பு நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம்,
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 இடங்களை பாஜகவுக்கு கொடுப்பாங்க, மிச்சம் 17 இடங்களும் காங்கிரஸுக்கு தான் அப்படிங்கிறத ஒரு தகவல் வருது. மத்திய பிரதேசம், மத்திய பிரதேசம் வந்து எப்போவுமே வந்து ஒரு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சிந்தனையுள்ள ஒரு கோட்டை, அது இந்துத்துவ கோட்டைன்னே சொல்லலாம். அந்த கோட்டைக்குள்ள காங்கிரஸ் தலைவர்களுமே கிட்டத்தட்ட அப்படி சிந்தனை உள்ளவ தான். அப்படி உள்ள நிலைமையில் கடந்த முறை நடந்த சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வந்துடும் எதிர்பார்த்த நிலையில் அது நடக்கலை. பாஜக ஜெயித்த உடனே பாஜக இப்போ ரொம்ப தெம்பாக இருந்தாங்க. போன ட்ரிப்பு 29 சீட்டில் 28 பிடிச்சோம், இப்போ 30 பிடிச்சிரும்னு சொல்லிக்கிட்டாங்களே ஒழிய அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசாங்கிற மாதிரி. அந்த இடத்துல அந்த 18 இடங்களை, வெறும் 18 இடங்களை அந்த மத்திய பிரதேசத்தில் பாஜக பிடிக்கும், அந்த காங்கிரஸ் கூட்டணி 11 இடங்களை பிடிக்குங்கிற மாதிரி ஒரு தகவல். அப்புறம் டெல்லிக்கு வருவோமே, டெல்லியை பற்றி இப்போ நீங்கள்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி இருக்குங்கள்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு செமி இந்துத்வான்னு சொல்லலாம், ஒரு ஆர்எஸ்எஸ் மாதிரி. அவரை குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை, அவர் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை உள்ள ஒரு பெரிய பக்திமான், ஆஞ்சநேயருடைய பக்தர். அந்த ஆம் ஆத்மியுடைய அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஏற்கனவே காங்கிரஸை வந்து இல்லாமக்கினது அவருடைய பங்களிப்பு தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுச்சு, இந்த பாஜக டெல்லியில் இவரை விட்டோம்னா இவர் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. டெல்லியை முடிச்சுட்டு அடுத்து பஞ்சாபுக்கு போயிட்டார், பஞ்சாபை பிடிச்சிட்டாரு ஆம் ஆத்மி. இது கிட்டத்தட்ட ஒரு மாநில கட்சியாக இருந்து தேசிய கட்சி ஆனாலும் ஆயிரம் போல் இருக்குது. இவரை இல்லாமக்கணுங்கிறதுனால மதுபான ஊழல் குற்றம் அது இதுன்னு சொல்லி ஏதோ சொல்லி தேர்தல் நேரத்தில் அவரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணிட்டாரு, ஆகா இப்போ நம்ம வந்து வெளியில் வரணும்டா, பாஜகவை எதிர்த்தே ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ பாஜகவை நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும், அதுக்கு நேர எகெயின்ஸ்ட் பார்ட்டியாக எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற மாதிரி காங்கிரஸோடு நம்ம வந்து தோழமை வச்சுக்கணும்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து 7 இடங்களில் வந்து டெல்லியில் வந்து அவங்க கூட்டணி வச்சுருக்கிறப்ப 7 இடத்துலையுமே இந்த காங்கிரஸு ஆம் ஆத்மி ஜெயிச்சிடும்னு தகவல் வந்தாலும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி, அந்த எக்ஸிட் போல் தகவல் படி கிட்டத்தட்ட 2 இடங்களில் டெல்லியில் பாஜக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மீதமுள்ள 5 இடங்களை தான் இந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பிடிக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் அப்படி இருக்குட்டு அடுத்தாப்பில் பஞ்சாபுக்கு வருவோம். 13 இடங்கள் பஞ்சாபில், இந்த 13 இடங்களில் இப்போ வந்து ஒரு நிறையா கிடைக்கும், 5 இடம் 6 இடம் கிடைக்கும் அப்படிங்கிற கனவில் இருந்தாங்க பாஜக. அந்த கனவில் மண்ணலி போட்டது யாருன்னா விவசாயிகள். பஞ்சாபில் தானேங்க ஒரு தீவிரமான விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போராடினாங்க. அந்த விவசாயத்துக்கு உண்டு அந்த திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க, எங்களுடைய பயிர்களுக்கு வந்து சரியான கூலி கிடைக்கல, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, எங்கள் போராட்டத்துக்கு மதிப்பு கிடைக்கலன்னு எவ்வளவோ கெஞ்சினாங்க, கதறினாங்க. அதுக்கெல்லாம் வந்து பாஜக அரசு செவி சாய்க்கவே இல்லை. டெல்லிக்குள்ளே அவங்களை நுழையவே விடாத அளவுக்கு ரோடுகளை மறித்து அந்த மெயின் ரோட்டில் ஆணியில் அடித்து பெரிய பெரிய சிமெண்ட் தடுப்புகளை கொண்டாந்து போட்டு விவசாயிகளை கொடுமைப்படுத்தி அந்த விவசாயிகளும் வந்து நாட்கணக்கில் மாதக்கணக்கில் டிராக்டரில் கூடாற மாதிரி அமைச்சு சுவராஜ் இருந்துக்கிட்டலாம் போராடி பார்த்தாங்க. அந்த கூட்டத்தில் கூட அந்த பாஜகவுடைய ஒரு எம்பியோடைய மையம் என்ன பண்ணுறாரு, டிராக்டரை விட்டு ஏற்றி 4 பேரை கொன்னார். அவர் சொல்கிறாரு ஆக்சிடென்ட்டுங்கிறாரு, இவங்க விவசாயிகள் சொல்கிறாங்க இல்லைங்க வேணும்னு கொண்டுட்டாங்கங்கிறாங்க. இப்போ நம்ம அந்த சப்ஜெக்ட்டுக்கு போவேணாம். இப்படியெல்லாம் விவசாயிகளுக்கு தொந்தரவு கொடுத்தா பாஜகவுக்கு நாங்கள் என்ன ஓட்டு போடுவோமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இந்த பிரச்சாரத்துக்கே பாஜகக்காரங்கெல்லாம் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாங்க, தடுத்துட்டாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சுத்தமாக ஊற்றிக்கிடுச்சுங்கிறதுக்கு நிலமையில் கடைசி நேரத்தில் ஒருத்தர் பால் போட்டார் பாருங்க, அதுதாங்க சூப்பர் பால். யார், நம்ம மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் வந்து ஒரு லெட்டர் எழுதுறாரு அந்த பஞ்சாப் மக்களுக்கு. பஞ்சாப் மக்களே, நம்ம விவசாயம் அழிஞ்சிச்சு, நம்மளுடைய பொருளாதாரம் அழிஞ்சிச்சு, நம்மளுடைய தன்மானம்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் நான் இங்கே காப்பாற்றணும்டா, நீங்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாதுயான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த மண்ணுடைய மன்னன் மைந்தன் அந்த டர்பன் கட்டின மன்மோகன் சிங் என்ன பண்ணுறாரு, பெரிய பொருளாதார நிபுணர் இல்லைங்க, புள்ளி விவரமாக அடித்தோடனே பஞ்சாபில் உள்ள சிந்துகள்லாம் பார்த்தாங்க, அம்மாடியோ நம்மால் சொல்லிட்டாரா, மனுஷன் பேசவே மாட்டார், பேசினாலும் நச்சுன்னு பேசிட்டாரு, ஒரு ஓட்டு போடக்கூடாதுரா பாஜகன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 13 சீட்டில் கிட்டத்தட்ட 12 இடங்களை காங்கிரஸ் பிடிச்சிரும், ஒரே ஒரு இடம் அது வந்து ஒருவேளை பாஜகவுக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம். அந்த பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி தனியாக நிற்கிது பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள், டெல்லியில் கூட்டணியாக இருக்கிற ஆம் ஆத்மி, பஞ்சாபில் வந்து காங்கிரஸோட கூட்டணி இல்லை, மும்முனை போட்டி. ஆனால் இந்த இடத்துல ஆம் ஆத்மி சைபர், இது ஒரு நிலவரம். அப்புறம் ஹரியானா, ஹரியானாவில் 10 சீட்டில் ஏற்கனவே 10 சீட்டையும் பிடிச்ச
இந்த பாஜக இந்த முறை ரெண்டு சீட்டு பிடிக்குது, காங்கிரஸ் கூட்டணி 8 சீட்டு, கோவாவில் 2 சீட்டு இவங்க ஒன்று அவங்க ஒன்று, ஒடிசா மொத்தம் வந்து 21 சீட்டு. இந்த 21 சீட்டில் ஏற்கனவே 8 இடங்களை வெற்றி பெற்றாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 6 to 8 இடம் பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நவீன் பட்நாயக் கூட கூட்டணியாக இருந்தாங்க, இப்போ நவீன் பட்நாயக் என்ன பண்ணியிருக்காரு, எதிர்த்து நிற்கிறாரு, பிரிஞ்சிட்டாரு. இப்போ நவீன் பட்நாயக்கே என்ன பண்ணுறாங்க, கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு உடம்புக்கு சரியில்ல, கை ஆடுது, கால் ஆடு, ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுகிறப்ப அந்த டேபிளில் அப்படி கை வச்சிருக்காரு, லேசாக அப்படி ஆட்டம் ஆடுது. அதை மட்டும் டிவி வீடியோவில் எடுத்து போட்டு போட்டு என்ன பண்ணுறாங்க, இவருக்கு உடம்புக்கு சரியில்லைங்க, இவர் ஜெயிச்சு என்ன பண்ணுவார், இந்த பதவியை தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியனுக்கு கொடுத்துருவாரு, பாண்டியன் தான் ஆள போகிறாரு தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டை வந்து ஒடிசா மக்களாக, இந்த ஒடிசாவை வந்து ஒடிசா மக்கள் ஆளணுமா, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் ஆளணுமான்னு சொல்லி இந்த பாஜகவுடைய மோடி பண்ணுற பிரச்சாரம் அந்த மக்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டாங்க. வாயா உனக்கு நாங்கள் ஏதாவது போடலாம்னு நினச்சோம், இப்போ அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை ராஜாண்டு. ஒடிசா மக்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 6 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 15 இடங்களை வந்து நவீன் பட்நாயக்கு அந்த பாண்டியனுடைய அந்த ஆலோசனை எப்படி நடக்குது. அதுக்கு இன்னொரு காரணம், இந்த பாஜக கிளப்பி விட்டாங்கல்ல ஒரு புரளி, அந்த நவீன் பட்நாயக்கு கட்சி ஜெயிச்சிச்சுன்னா முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியன் தான் சொன்ன உடனே நவீன் பட்நாயக் உடனே ஒரு மறுப்பு அறிக்கை கொடுத்துறாரு, அதெல்லாம் பொய் 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 நம்பாதீங்க, நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆள்வேன் அப்படின்னு சொன்ன உடனே மக்கள் பார்த்தாங்க, இதையே அளவு இல்லாமல் அந்த மோடி பொழுக ஆரம்பிச்சிட்டாரு, போடுறா நம்மளுக்கு நவீன் பட்நாயக்குன்னு வெடி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஜம்மு காஷ்மீர், ஜம்மு காஷ்மீரை பற்றி ஒன்றும் சொல்லவே வேணாம், அந்த மக்கள்லாம் புழுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே உள்ள 5 இடங்களில் நிச்சயமாக 4 இடத்த காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுரும், 1 இடம் நெக்க நெக்காக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. குஜராத், இந்த குஜராத்தை மட்டும் நம்ம திருத்தவே முடியாது போல இருக்குங்க. காரணம் வந்து மோடி அவர்களுடைய ஊர் அது, ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். மோடி அவர்களுக்குண்டு எப்போவுமே அந்த குஜராத்தில் வந்து ஒரு பவர் இருக்குங்க, அவர் சொல்கிறதெல்லாம் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் இப்போ மோடி என்ன பண்ணிட்டார், புதுசாக சமீபத்தில், நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை, நான் மற்ற மனுஷன் மாதிரிலாம் பிறக்கலை, அப்படியே நான் கடவுள் வந்து நேராக அனுப்பிச்சு வச்சுட்டாரு, நான் இன்னும் என்னென்னமோ நல்லதெல்லாம் செய்ய போகிறேன் பாருங்கள் அப்படின்ட்டு இவர் அள்ளி விட்டவுடனே அந்த மக்கள் வந்து அந்த அவருக்குள்ள ஆறுதல் அப்படியே நிற்கிறாங்க. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட 21 இடங்களில் பாஜக பிடிச்சிரும், ஒரு 5 இடங்களை ரொம்ப சிரமப்பட்டு காங்கிரஸ் கூட்டணி பிடிச்சுங்கிறாங்க. சரி, இப்படி ஒவ்வொன்றுக்கும் சொல்லிகிட்டு போனோம்னா இந்த மணிக்கணக்கில் ஆகிறான், உங்களுக்கே கோபம் வந்துடும், எப்பா கொஞ்சம் சுருக்கமாக பேசப்பாடு உங்கள் மனசுக்குள்ளே தோணுதா, எனக்கு கேட்குது, அந்த மைண்ட் வாய்ஸில் கேட்குது, அதனால் நான் இனிமேல் சுருக்கமாக வரேனே. இந்த வடகிழக்கு மாநிலங்களில் இந்த சிக்கிமில் வந்து பாஜக காங்கிரஸ் ரெண்டு பேருக்குமே கிடைக்காது, அங்கே உள்ள மாநில கட்சிகள் தான் 2 சீட்டை பிடிச்சுங்கிறாங்க. நாகாலாந்தில் வந்து 1 சீட்டு, அந்த 1 சீட்டு பாஜகவுக்கு தான் போகும். மணிப்பூர் நம்மளுக்கெல்லாம் தெரியும், ஃபேமஸ், ஒரு பெண்ணை அம்மனமாக விட்டு சேலையெல்லாம் உறிஞ்சிக்கிட்டு ரோட்டில் விட்டு இழுத்துட்டு போனாங்கல்ல கலவரம், 100-க்கு மேற்பட்ட சர்ச்சில் அடித்தாங்க, உடைச்சாங்க, மக்களை கொன்னாங்க. ஆனால் இவ்வளவு நடந்து நம்ம பிரதமர் அந்த பக்கம் போகவே இல்லை பார்த்தீங்களா, அதுதான் அவருடைய மன உறுதிங்க. அந்த மாநிலத்துக்கு அவர் தான் பிரதமர். ஆனால் அந்த விட்ட மக்களை என்னடா, ஒரு பெண்ணை பிடிச்ச நிர்வாணமாக எடுத்துகிட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணுறாங்க, நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க, சர்ச்சிகளை உடைக்கிறாங்க, மசூதிகளை உடைக்கிறாங்க, எல்லாரையும் மட்டும் அடித்து கொள்கிறாங்க, நம்ம போய் பார்க்கணுமேங்கிற கொஞ்சம் கூட எண்ணம் இல்லாமல் அவர் வந்து அமெரிக்காவுக்கு டூர் போயிட்டார் அந்த நேரம். அது அமெரிக்காவிலே நக்கல் பண்ணாங்க, இன்னையே அவன் ஊரில் எவ்வளோ கலவரம் இருக்குது, நீங்கள் வந்து டிராவல்ஸுக்கு வந்துட்டாண்டு. இப்போ இந்த கோபம் அந்த மணிப்பூர் மக்கள்கிட்ட இருக்குது, வாரியம்மா எலெக்ஷனில் பார்த்துக்கிறோண்டு. இப்போ அந்த 2 சீட்டு எங்கே போகுது, காங்கிரஸுக்கு போகுது. அஸ்ஸாமில் 14 இடங்களில் இந்த அஸ்ஸாம் மக்கள் மட்டும் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க போல இருக்குது, இந்த பங்கு வச்சுருந்தால் கரெக்டாக பங்கு வச்சுருவாங்க போல இருக்குது, பாஜகவுக்கு 7 காங்கிரஸுக்கு 7 போடுவாங்கிற மாதிரி ஒரு நம்மளுக்கு ரிசல்ட் வருது. ஹிமாச்சல் பிரதேஷ் 4 பாஜக 1 காங்கிரஸ் 3, அருணாச்சல் பிரதேஷ் 2 அதே மாதிரி ரெண்டு பேரும் சமமாக பங்கு வைக்கிறாங்க. ஜார்க்கண்ட் இங்கே தாங்க இப்போ நீங்கள் கவனிக்கணும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கார்ல, அங்கே வந்து ஹேமந்த் சோர்னா பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க முதலமைச்சரை. பாஜக என்ன பண்ணுது, தனக்கு வந்து டார்ச்சர் கொடுக்க முடிஞ்ச மாநிலங்களில் பூரா அந்த கவர்னர்களை விட்டு டார்ச்சர் கொடுக்குது, இல்லாட்டி தமிழ்நாடு மாதிரி ஆளுகளுக்கு ஒரு மாநில தலைவர்னு நம்ம அண்ணாமலை மாதிரி ஆளை போட்டு டார்ச்சர் கொடுக்குது. இங்கே தமிழ்நாட்டில் அவங்க ஜம்பன் ஜெல்லாதுன்னு வச்சுங்க, மற்ற மாநிலங்கள் என்ன பண்ணுது, முடியாத பட்சத்துக்கு டெல்லியிலையா அரவிந்த் கெஜ்ரிவால் பிடிச்சி உள்ளே போடு, என்ன ஜார்க்கண்ட்லையா ஹேமந்த் சோர்னை பிடிச்சி உள்ளே போடு, இப்படியெல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆகா நம்ம மண்ணின் மைந்தர் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சரை பிடிச்சி நீ உள்ளே போட்டியா, வா உனக்கு நாங்கள் கடந்த முறை வந்து 12 இடங்களை கொடுத்தோம், இப்போ கொடுக்க மாட்டோம்யான்னு சொல்லிட்டு கோபமாக இருக்காங்க ஜார்க்கண்ட் மக்கள். ஒரு அப்படி இருந்தால் ஒரு 5 சீட்டு வந்துருங்கிறாங்க பாஜக, நம்ம கடுக்கில் வந்ததை சொல்லித்தானே ஆகணும்.
அப்போ அந்த இடத்துல 9 சீட் வந்து காங்கிரஸ் கூட்டணி உள்ள ஹேமந்த் சோரன் அணிச்சு கிடைக்கும். அந்த ஹேமந்த் சோரனுடைய குடும்பத்தார் வந்து தேர்தல் பிரச்சாரம், எங்கள் வீட்டுக்காரரை தானங்க நீங்கள் வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சுருக்கீங்க, நாங்கள் வர்றோம் பாருண்டு அவங்களோட மனைவி குடும்பத்தாரெலாம் பிரச்சாரத்தை சூப்பராக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டெல்லியிலையும் அதே கதை தான். அப்புறம் மேகாலயா 2 சீட்டு சமம். இந்த வடகிழக்கு மாநிலம் என்னமோ தெரியலங்க, எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஏண்டாவம்பு காங்கிரஸுக்கு ஒன்று போடு, பாஜகவுக்கு ஒன்று போடு அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க. அதே மாதிரி மேகாலயாவிலையும் போட்டாங்க. தெலுங்கானாவுக்கு வருவோமே, தெலுங்கானா 17 இடங்கள்ங்க. இந்த 17 இடங்களில் பாஜக என்ன தான் முக்கு முக்குன்னு முக்குனாலும் ஒன்றுமே இல்லாமல் போயிடாதுங்க, ஒரு 4 இடமாச்சும் வந்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் இப்போ ஜெயிச்சாங்கல்ல, ஆட்சியை பிடிச்சிருக்காங்கள்ல முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, அவரை எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு சூப்பராக வருவாருன்னு பாஜக எதிர்பார்க்கலை. ஏன், இந்தியாவில் யாரும் எதிர்பார்க்கலை, தெலுங்கானா மக்களை எதிர்பார்க்கலை. சூப்பரான ஸ்பீச்சு, நல்ல ஆதரவு, ஷார்ட் பீரியடில் அடித்து நொறுக்கிட்டு 9 சீட்டு வந்துடுவாங்கிறாங்க. அப்போ அந்த காங்கிரஸில் 9, பாஜக 4, 13 போனால் மிச்சம் 4 சீட்டு என்னது நீங்கள் கேட்குறீங்கல்ல. இதில் நம்ம பாய் ஒருத்தர் இருக்கார் ஓவைசி, அவர் ஒரு இடம் கூட வந்துருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட சேர்ந்து கிடைக்க மற்ற கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு 3-4 சீட்டு வந்துருவாங்க. அது தெலுங்கானா மட்டும் வித்தியாசமாக, ரேவந்த் ரெட்டி காங்கிரஸில் 9, பாஜக 4, ஓவைசி உள்ளிட்ட அதர்ஸ் 4, 17 வந்துடும், 17 டாலி ஆச்சுங்களா. இப்போ நம்ம அடுத்து வந்து கேரளாவுக்கு வருவோம். கம்யூனிஸ்ட் சொல்லவே வேணாம். அந்த ஊரில் வந்து பாஜக வந்து நக்கல் பிரச்சாரம் பண்ணுறது இந்த கம்யூனிஸ்ட்டையும் காங்கிரஸையும் தான். என்ன சொல்லுவாங்க, இந்தியா கூட்டணியில் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னருங்க. ஆனால் கேரளாவில் வந்து வயநாடு தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வந்து ராகுலை தாக்கி பேசுகிறாரா இல்லையா போய் பாருங்கள், ராகுல் வந்து அவங்கள தாக்கி பேசுகிறாரா பாருங்கள் அப்படின்னு சொல்லி டிஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அந்த கேரளாவில் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ என்ன தான் டிஸ்ட் பண்ணு, கம்யூனிஸ்ட் ஜெயித்தாலும் காங்கிரஸ் ஜெயித்தாலும் 20 பேரும் ஜெயிச்சிருவோம், ஒரு சீட்டோட நீ பாஜக வாங்க முடியாது, ஆனால் நாங்கள் 20 பேரும் உனக்கு எதிரான ஆள் இல்லையா, அப்போ இந்தியா கூட்டணிக்கு தான் அந்த ஓட்டு போடுதுங்கிற அந்த முடிவை சொல்லிட்டாங்களா. அதிலே பாஜகவுக்கு வந்து ஆப்பு கலந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே தள்ளாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஆந்திரா, ஆந்திராவில் மொத்தம் 25 சீட் இருக்குங்களா, 25 சீட்டில் இந்த சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, சந்திரபாபு நாயுடு யார், நம்ம என்டி ராமாராவோட மருமகன். சமீபமாக ஆட்சியை இழந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெகனை வந்து ஒழிச்சு கட்டணுங்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்கார். அப்படிப்பட்ட அந்த சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணுறாரு, ஆந்திராவில் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாரு. பாஜகவுடைய கூட்டணி வச்சாலும் அங்கே வந்து இஸ்லாமியர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கிறது அதிகமாக காமிச்சா இஸ்லாமியர்கள் ஓட்டு போயிடும், அப்போ இஸ்லாமியர்களும் விடக்கூடாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, தேர்தல் அறிக்கையிலேயே வந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே கொடுத்த இடஒதுக்கீடு 4% 5% நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கையில் வந்து வெளியிட்டு அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு. அப்போ அந்த பாஜகவுடைய தோழமை கட்சி ஆளு போய் நிற்கிறப்ப அந்த தேர்தல் அறிக்கையை வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏன் வாங்க மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய அடிப்படை கொள்கை என்ன, முஸ்லீம்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது. சிறுபான்மை யார், இந்துக்கள், எத்தனையோ ஜாதி மக்கள் இருக்காங்களே, யாருக்குமே ஒன்றும் கொடுக்கக்கூடாது, ஓபிசி மக்களுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது, மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கக்கூடாது, எஸ்டிஎஸ்சி மக்களுக்கு யாருக்குமே கொடுக்கக்கூடாதுப்பா. இந்தியாவில் இந்த 3% இருக்காங்கல்ல உயர் ஜாதி வகுப்புக்காரங்க, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் கூட மற்றவர்களாம் கொடுக்காது, இதே எங்கள் பாலிசி. அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க, பொருளாதாரத்தில் பின்தங்க இடபிள்யூஎஸ்னு 10% கொண்டு வந்தாங்கல்ல, அது யாருக்கு, அவங்களுக்கு அவங்களுக்கு தான் நீ கொடுக்கணும், நீ என்ன இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, அந்த அறிக்கையே வாங்க மறந்துட்டாரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், ரொம்ப திறமையா சந்திரபாபு நாயுடு, ஐயோ அவங்க ஓட்டு இல்லாட்டி நான் புட்டுக்குருவாங்கன்னு சொல்லி அந்த தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஜெகன், ஜெகன் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, பாஜகவில் தான் கூட்டணியில் இருக்கார். அவருக்கு என்ன ஒரு பயம்னா, அவங்க அப்பா ஏற்கனவே ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி காங்கிரஸில் இருந்தவர், அவருக்கு பின்னாடி ஜெகன்மோகன் ரெட்டி காங்கிரஸில் இருந்து அவருக்கு சரியான சப்போர்ட் கிடைக்காதனால ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னு தொடர்ந்து மக்கள்கிட்ட ஆதரவு விட்டு ஆட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு சிட்டிங் சிஎம். அவருக்கு என்ன பயம்னா, அவர் மேலே சில குற்றச்சாட்டுகள் வந்து காங்கிரஸ் சொல்லுது, ஒருவேளை காங்கிரஸ் மத்தியில் வந்துட்டால் நம்மளை திருப்பி பிடிச்சி கிடிச்சி கேஸ் ஈஸ்ட்னு எதுவும் பண்ணுமோ, அதனால் நம்ம யாராச்சும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கணும்னு என்னன்றாரு, பாஜக பக்கம் ஒட்டிக்கிறாரு ஜெகன்மோகன். இந்த நிலைமையில் அந்த ஆந்திராவில் வந்து காங்கிரஸுக்கு வந்து வாய்ப்பே இல்லையா ராசான்னு நீங்கள் கேட்குறீல, உண்மையில் இல்லை தாங்க. ஆனால் ஜெகன்மோகனுடைய சகோதரி இருக்கு பார்த்தீங்களா, அது இப்போ காங்கிரஸில் சேர்ந்துருச்சு, அது சேர்ந்து அதோடைய தொகுதியை கொஞ்சம் பலமாக தக்க வச்சிருக்கிறதுனால மொத்தம் 25 இடங்களில் ஆந்திராவில் ஒரே ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வரும். மிச்சம் 16 இடங்களில் நம்ம மாமா சந்திரபாபு நாயுடு வந்துருவாங்க, ஜெகன் தாரு வந்து 8 இடத்துல வந்துருவார். இது அங்கே உள்ள ரிசல்ட்டுங்க. இப்படி தான் சொல்லிட்டு ஒரு பேக் ஃபயர் ஒன்று போடுறாங்க. அதுதான் பாருங்கள், இந்த 16 சீட்டு சந்திரபாபு நாயுடு வந்துட்டாலும் இந்த 16 ஆப்பிளும் பிஜேபிக்கு கிடைக்குங்கிறதுலாம் உறுதி இல்லைங்க. ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து அன்னைக்கு சூழ்நிலையை பார்ப்பார், ஜூன் 4 தேதி பார்ப்பார்,
காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவரை கழட்டி விட்ருவார் பாஜக கழட்டி விட்டு. அப்பா நான் காங்கிரஸுக்கு தயார் சப்போர்ட்னு என்ன பண்ணுவார், ஆதரவு கொடுத்துருவார். இதுதான் நடக்க போகுது. காரணம் வந்து அவர் வந்து இஸ்லாமிய வெறுப்பு உள்ளவர் இல்லை, அவர் வந்து எல்லா மக்களையும் ஆதரவளிச்சுன்னு நினைக்கிறாரு. ஆனால் பாஜக வந்து இஸ்லாமியில் கிறிஸ்தவங்களே எஸ்சிஎஸ்டியாக வெறுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வெறுக்க மாட்டேயா அப்படிங்கிற கொள்கையில் இருக்கிறதுனால 16 சீட்டு ஜெயித்தாலும், ஒருவேளை பாஜக நெருக்கி ஒரு 10-15 இடங்கள் தேவைப்பட்டு சந்திரபாபு நாயுடைய ஆதரவு இருந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்தால் தான் அவர் என்ன பண்ணுவார், ஆந்திராவில் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார், இல்லாட்டி டபாஸ்ன்னு என்ன பண்ணுவார், பல்ட்டி அடிச்சிருவார் காங்கிரஸ் பக்கங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இப்போ எல்லா இடமும் சொல்லிட்டோமா, பாண்டிச்சேரிக்கு வருவோம். பாண்டிச்சேரியில் ஒரே ஒரு சீட்டுங்க, அந்த ஒரு சீட்டு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்துடும் சொல்கிறாங்க, பாஜகவும் நம்பிக்கையோடு வந்துடுவோங்கிறாங்க. நம்மளுடைய இந்த அதாவது தேர்தலுக்கு முந்தைய கருத்துக்கள் போட என்ன சொல்கிறோம்னா, ரொம்ப டஃப்பாக இருக்கும், யாராக இருந்தாலும் ஒரு சின்ன வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. காங்கிரஸுக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது, பாஜகவுக்கும் இருக்குது, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும். தமிழ்நாடு 39 திமுக கூட்டணி தான். இப்போ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோமா, திமுகவுக்கு தமிழ்நாட்டுக்கு வருவாங்க. பாருங்கள், தமிழ்நாடுங்கிறப்ப திமுகன்னு வருது. இது நான் வேணும்னு சொல்லலைங்க, யதார்த்தமாக வருது. இப்போ தமிழ்நாட்டில் 39 சீட்டு, எல்லா சேனலும் என்ன சொல்கிறாங்க, திமுக தாங்க ஜெயிச்சாங்க. ஆனால் 36-39 இடம், ஏன் அந்த மூணு இடத்த ஒளிஞ்சுக்கிட்டு சொல்கிறீங்கன்னா, இல்லை மூணு இடம் டஃப்பாக இருக்கும், அதான் எல்லாருக்கும் தெரியுமே. மூணு இடம் இல்லை, 4-5 இடம் கூட டஃப்பாக இருக்கும். சில தொலைக்காட்சி 7 இடங்கள் டஃப்பாக இருக்குங்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த ராமநாதபுரத்தை குறி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓபிஎஸ் ஜெயிச்சு, எப்படி ஓபிஎஸ் ஜெயிப்பார், ஓபிஎஸ் போது அதிமுக இல்லை, இப்போ அதிமுக விலகிட்டு வந்துட்டார். பாஜகவிலாம் இல்லை, பாஜக ஆதரவில் நிற்கிறாரு. டிடிவியில் இருக்கார், அவருக்கு சரியும் இல்லை. சரி, அவருடைய முக்குளத்து மக்களுக்கு ஒரு ஏதாவது நன்மை செஞ்சுருக்கிறாருனா இல்லை. என்ன காரணம்னா, இவர் ஏற்கனவே துணை முதல்வராக இருந்தார்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட துணை முதல்வராக இருக்கிறப்ப 10.5% ரிசர்வேஷனை வந்து வன்னிய மக்களுக்கு வாங்கி கொடுக்குறப்ப இவர் பேசாமல் வாய் பூத்திக்கிட்டு இருந்தார்ல. அப்போ தென் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள், முக்குளத்து மக்கள்லாம் கேட்டாங்க, ஐயா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, வன்னியருக்கு போய் கொடுக்குறீங்களே, அவர் எடப்பாடி தான் சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் ஐயா நீங்களாச்சும் கேட்கக்கூடாதுன்னா, ஐயா நான்லாம் கேட்க மாட்டேன்னு என்ன பண்ணிட்டார், கம்முன்னு வாயை பூத்திட்டு இருந்ததுனால ஓபிஎஸ் அவர்கள் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க அந்த முக்குளத்து மக்கள்ங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச தகவல். சிலர் சொன்னது, சிலர் என்ன பண்ணுறாங்க, இல்லைப்பா நம்ம ஆள் நிற்கிறாருப்பா போடுவோன்னு சொல்லி சிலர் போடவும் செய்வாங்க. அதனால் இங்கே ராமநாதபுரத்தில் வந்து ஓபிஎஸ் உடைய பலாப்பழம் வந்து, பலாப்பழம் மேலே பறக்குமா, பறக்காது, தப்பு தப்புன்னு கீழே தான் விழுதும், கொஞ்சம் நாளாக போனால் அழுகி வேற போயிடும். ஆனால் அதோடய நிலைமை மோசமாக தான் இருக்குது, ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு மக்கள் சொல்கிறதோட மட்டும் இல்லாமல், இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்க, இந்த ஓபிஎஸ் ஒருவேளை ஜெயிச்சு ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருவார், அது என்ன என்ன மீட்கும் இயக்க தலைவராக என்னமோ ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, நம்மளை போட்டு நொங்கு அதாவது ரொம்ப தொந்தரவு கொடுத்துருவாருப்பா, வரவிடக்கூடாதுன்னு அதிமுகக்காரங்களே ஒரு முடிவு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, ஓபிஎஸ்ஸை வரக்கூடாதுன்னு அவங்களும் ஓட்டு போடலைங்கிறாங்க. அதை அந்த மக்களும் ஓட்டு போடலை, அதிமுகக்காரங்களும் ஓட்டு போடலை. சரி, பாஜக கூட்டத்தில் அங்கே எவ்வளோ ஆள் இருக்கு, ஒரு 100,000 ஓட்டு இருக்குது, அவங்க ஓரளவு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இன்னொரு கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு என்ன இருக்குது ராமநாதபுரத்தில், சைபர். அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அப்படி இப்படி ஆடி ஓடி ஒரு 1.5-2 லட்சம் ஓட்டு வாங்கி ஒருவேளை 2வது இடத்துலையோ 3வது இடத்துலையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முதலிடத்தில் யார் வருவாண்டா, திமுக கூட்டணியில் இருக்க நவாஸ்கனி தான் வருவார். ஏன் அந்த நவாஸ்கனி வருவார்னா, அவர் வந்து ஒரு இஸ்லாமியர், ஆனால் இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் தன்னுடைய மதத்துக்கு தன்னுடைய ஜாதிக்காரனுக்குன்னு எந்த வேலையும் பார்க்குறதில்ல. அவர் ஏற்கனவே உள்ள சிட்டிங் எம்பி, அவர் 6-7 வருஷமாக என்ன பண்ணுறாரு, அந்த தொகுதியில் வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுக்குறாரு, ஜாதி மதம் பார்க்காம உயர்கல்விக்கு கிட்டத்தட்ட 4000 பேருக்கு கொடுத்துருக்காரு. வருஷத்துக்கு 1.5 கோடி ரூபா 2 கோடி ரூபா சொந்த காசில், நிதியிலாம் கிடையாது. அதே மாதிரி கொரோனா டயத்தில் என்ன பண்ணார், வெளிநாட்டில் இருந்த மக்களெல்லாம் தன்னுடைய சொந்த செலவில் வாடகைக்கு சார்ட்டர்டு ஃப்ளைட் எடுத்து இந்தியாவை கூட்டிகிட்டு வந்தார், கோவில்களுக்கு, சர்ச்சுகளுக்கு, மசூதிகளுக்கு. ஐயோ, அவர் செய்கிற உதவிக்கு வந்து அது அளவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு பெரிய வணிகர், அதில் பெரும்பாலும் ஒரு 100% உதவி செய்கிறாருன்னா 80% இந்து மக்களுக்காக இருக்கும், ஒரு 15% இஸ்லாமிய மக்களுக்கு, ஒரு 5% கிறிஸ்தவ மக்களுக்கு. அப்படி பண்ணுறவரை வந்து அங்கே உள்ள எல்லா மக்களும் வந்து நம் எங்கள் வீட்டு பிள்ளையா நவாஸ்கனிங்கிற மாதிரி பார்க்குறாங்கன்ட்டு எங்களுடைய கருத்து கணிப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், வேற என்ன நம்மளுக்கு. அதனால் வந்து நவாஸ்கனி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலேயாச்சும் நிச்சயமாக வெற்றி பெறுவார். ஒருவேளை வேறு ஏதாச்சும் உள்குத்தா அப்படி இப்படி என்ன பண்ணாலும் ஒரு 50,000 இல்லைங்களா, 1.5 லட்சத்துக்கு மேலே லீடிங்கில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கணிப்பு வருது இந்த ராமநாதபுரத்தில். ஆக குட்டி கழித்து பார்த்தோம்னா தமிழ்நாடு 39 இடங்களில் 39 இடங்கள்லையும் நிச்சயமாக இறைவனர்களால் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு அந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு தான் வந்திருக்கு. அதைத்தான் இன்றைக்கு பேசின மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, வெற்றியுடைய புதிய விடியலுக்கான தொடக்கமாக ஜூன் 4
தேதி அமைய இருக்குது அப்படின்னு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. பாருங்கள், இந்த ஜூன் மாதத்துக்கு எப்பவுமே ஒரு விசேஷம் இருக்கும் போல இருக்குது. அந்த ஜூன் 3 முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞருடைய பிறந்த நாள். ஜூன் 4 இந்தியாவுக்கே விடுதலை தரப்போகிற தேர்தலுடைய தீர்ப்பு நாள். ஜூன் 5 தமிழுக்காக போராடிய கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்து பிறந்த நாள். அநேகமாக ஜூன் 6 7 புதிய மந்திரி சபை, அதாவது இந்தியா கூட்டணி மந்திரி சபை அமையப்போற ஒரு சிறப்பான நாளுங்கிற தகவல் தான் இந்த தேர்தலுக்கு பிந்திய கருத்துக்கணிப்பில் கிடைச்சிருக்கு. அப்போ எல்லாம் தனித்தனியாக சொன்னால் கொஞ்சம் கூட்டி மொத்தத்தில் என்னென்னு ஒரு டோட்டலாக சொன்னால் நல்லா இருக்கமாயான்னு இப்போ உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. அதில் இப்போ நம்மளுக்கு வந்து தகவலை சொல்லிடுறோம். மொத்த சீட்டு 543. 543 தனி மெஜாரிட்டிக்கு 272 வேணும். இதில் நம்மளுக்கு இது வரைக்கும் அந்த எக்ஸிட் போலில் கிடைச்ச கணக்கு 535 இடங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு, இன்னொரு 8 இடங்களுக்கு கிடைக்கல. இந்த 535 காங்கிரஸ் கூட்டணி 302. நான் ஏற்கனவே சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே டோட்டல் போடுங்க, அந்த 302 வரும். பாஜக கூட்டணி ஏற்கனவே நம்ம ஒரு மாதங்களுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கணிப்பில் 209 இடம்னு சொன்னான். இப்போ அதுவும் வராதுன்னு முதல் சொன்னேன்னா, இப்போ சொல்கிறேன், 187 இடங்கள் தாங்க பாஜக கூட்டணி. மம்தா பானர்ஜி வந்து இப்போ இந்தியா கூட்டணி இல்லை, பாஜகவில் இல்லை. அந்த மம்தா பானர்ஜி அதே மாதிரி அதர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நம்ம ஓய்ஸ் என்ன, இந்த மாதிரி 2-3 பேர் இருக்காது இல்லை, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 46 இடங்கள். இது சேர்ந்து காங்கிரஸ் கூட்டணி 302, பாஜக கூட்டணி 187, மம்தா அதர்ஸ் 46, 535. இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்காத ஒரு 8 இருக்கு. இது 8 கூட நீங்கள் பாஜகவுக்கே வருண்டே வச்சிங்களேன், அப்போ 195 தானே வரும், எங்கே ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதனால இதுதாங்க முடிவு. இந்த முடிவு சரியாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஜூன் 4 பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்கள் பேசின இந்த வீடியோவுக்கு இப்போ பார்த்துட்டு லைக் கொடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்த்துக்கிட்டோம், குறித்து வச்சுக்கிட்டோம். ஜூன் 4 பார்த்துட்டு எப்படி ராஜா உங்களை கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு ஒரு பாராட்டு, ஏன்னா யாரையுமே ஒரு பாராட்டினா தான் உங்களுக்கு ஆர்வம் வரும். நிச்சயமாக நீங்கள் பாராட்டணும், அந்த பாராட்டை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதே போன்ற செய்திகள் எந்த பக்கமும் சார்பு இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்கள்கிட்ட வந்து சேர்றதுக்கு, இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப்புங்கிற போகிறதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் படம் இருக்கும், அந்த பெல் அப்படி டச் பண்ணீங்கன்னா பெல் ஐக்கானில் அது என்ன ஆகும், நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பினதை பார்க்கலாம், விரும்பலைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி என்றும் இணைந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கிற அன்பான வேண்டுகோளை வச்சுக்கிறோம். நல்ல தீர்ப்பாக ஜூன் 4 பிறகு சந்திப்போம். நன்றி. அத்தனை பேருக்கும் வளமான வாழ்வு வாழ வாழ்த்துக்கள்.